இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் என் வணக்கம். அனைவருக்கும் நன்றி கூறும் முகமாக இங்கு வந்து நிற்கிறேன். நன்றி என்ற ஒரு வார்த்தையில் எதுவும் அடங்கிவிடாது. ஆயினும் நன்றி கூறுவது ஒரு மரபு என்பதின் காரணமாக அதை இங்கு மொழிய கடமைப்பட்டுள்ளேன். கற்றோர் பலர் கூடியுள்ள இந்த அவையில் சிறியவனாகிய நான் இன்று பலவற்றை கண்டும் கேட்டும் மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். நம்முடைய சனாதன தர்மத்தை பற்றி பலரும் அறிய வேண்டும் என்ற முனைப்பில் எளிதில் மனம் கொள்ளும் வகையில் கேட்க எளிமையாக எடுத்து உரைத்துள்ளனர். அவர்கள் அனைவருக்கும் நன்றி. ஐஐஎம் பெங்களூரை சேர்ந்த ப்ரொஃபஸர் பி மகாதேவன் அவர்களுக்கு அவர்கள் ஆற்றிய உரை நம் மனம் உரைப்பட்ட வகையில் இருந்தது. அதற்கு அவருக்கு சாரதாம்பாள் சேவா சமிதி ட்ரஸ்ட் சார்பில் நன்றி கூறுகின்றேன். சென்டர் ஃபார் பாலிசி ஸ்டடீஸை சேர்ந்த ப்ரொஃபஸர் எம் டி ஸ்ரீனிவாசன் அவர்கள் பேசிய கருத்துக்கள் அனைவரின் உள்ளத்தையும் கொள்ளை கொண்டது. அவருக்கும் எங்கள் ட்ரஸ்ட் சார்பில் நன்றி. ஐஐடி பாம்பேயை சேர்ந்த ப்ரொஃபஸர் கே ராமசுப்ரமணியன் அவர்களின் மணியான கருத்துக்கள் என்றும் நம்மை சிந்திக்க தூண்டுபவை. அவருக்கும் எங்கள் ட்ரஸ்ட் சார்பாக நன்றி. சுவர் இல்லை ஏல் சித்திரம் இல்லை. இவர்கள் அனைவரின் அறிவு கடலையும் ஒருமுகமாக இங்கு கொண்டு வந்து சேர்த்த நம்மை முத்தெடுக்க ஆர்வமூட்டிய திரு சுவாமிநாதன், எங்கள் மாமா தாத்தா அவர்களுக்கு நன்றி என்ற ஒரு வார்த்தை போதாது. சமஸ்கிருதத்தை, அந்த மொழியின் தன்மையை, அது போற்றும் சனாதன தர்மத்தை நாம் அனைவரும் அறியும்படி இத்தகு கருத்தரங்கை இம் முதிய வயதிலும் ஏற்பாடு செய்த இளைஞரான எங்கள் மாமா தாத்தா அவர்களுக்கு நன்றி கூற வேறு வார்த்தையே இல்லை. இங்கு இவ்விழா சிறப்பாக நடைபெற இடம் கொடுத்த பாரதிய வித்யா பவனுக்கு நன்றி. ஒலிப்பெருக்கி அமைப்பாளர்களுக்கும் நன்றி. பார்வையாளர்கள் இல்லையெனில் இக்கருத்தரங்கம் சிறப்பாக அமையாது. ஆயின் இங்கு அறிவும் ஆர்வமும் மிக்க இத்தகைய விழா சிறப்புற அமைய இருந்த பார்வையாளர்களுக்கும் நன்றி. இந்நன்றி என்ற மூன்று எழுத்து என் உள்ளத்தில் இருந்து வந்து என்னை மகிழ்ச்சி படுத்துகிறது என்பதை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். நன்றி.